2009 ஆண்டு ஈழத்திலே தமிழ் மக்களை அழித்ததுதான் புத்த மதத்தினுடைய முதல் அல்ல. 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே சிந்து சமவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த தமிழர்களை அன்றே தமிழனுக்கு எதிராக தமிழ் மக்களை அழித்து அங்கேயிருந்து விரட்டியது புத்த மதம். ஆகவே அனைவரும் ஏரண புத்தகத்தை வாங்கி படித்து தமிழ் இனம் எப்படி புத்த மதம் மற்ற இனங்களால் அழிக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டது என்பதை தயவு செய்து படித்து அறிந்து உணரவும். அடுத்ததாக ஏற்புரையாக தமிழர் தேசிய பேராசன் ஐயர் குணா அவர்கள் நம்முடன் உரையாட இருக்கின்றார். அவரை பற்றி நிறைய ஒன்று சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் அனைவருக்கும் அவருக்கு தெரியும். திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற புத்தகத்தின் மூலமாக திராவிட கழகத்தையே ஆக்கியவர். திராவிடத்தை சார்ந்தவர்களும் தமிழ் தேசியம் பேசினார்கள், ஏன்னா அவர்களுக்கும் தமிழ் தெரியும் என்று ஐயா அடுத்து சொன்னார்கள். தமிழ் தேசியம் அல்ல நாங்கள் பேசுவது, நாங்கள் பேசுவது தமிழர் தேசியம். என்னுடைய பெயர் வந்து ஹெர்விஸ் கிறிஸ்டோபர். என் பெயரை சொல்லும் போது நான் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹெர்விஸ் கிறிஸ்டோபர் கிறிஸ்தவர், தமிழின ஓர்மை பேசுபவர்கள், மத அடையாளத்தோடோ சாதி அடையாளத்தோடோ இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பெயரை மாத்தினேன். என் பெயரை அறிமுகப்படுத்தும் போது நான் கொஞ்சம் தயங்கினேன், ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடிதான் என்னுடைய பெயரை மாத்தினேன், கருத்தாளர் அப்படின்னு. இந்த பெயர் எனக்கு இன்னும் பரிச்சயம் ஆகல. குணாவிய அறக்கட்டளையில் வந்து பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் தம்முடைய இன மத அடையாளத்தை கடந்து தமிழின ஓர்மைக்காக எங்களோடு பணி செய்ய உங்களை மீண்டும் மீண்டும் அழைக்கின்றேன். ஐயா நல்லவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அறிஞர் பெருமக்களே, இனிய தலைமைகளே, நாக்கு தறி கெட்டு போகும். நாக்கை வணிகமாக்கினால் மேடைக்கு ஒரு பேச்சு பேசும். ஆகவே அந்த தருக்கெட்டு போகக்கூடிய நிலை தடுப்பதற்காக நான் முறையை எழுதி படித்தேன். நான் எழுதிய ஏரணம் எனும் நூல் இன்று வெளியிடப்பட்டது. அத்துடன் என் முந்தைய நூல்களான வள்ளுவர் திருவீழ்ச்சியின் 3ஆம் பதிப்பும், முந்தோன்றி கொத்துக்குடியின் 2ஆம் பதிப்பும், திராவிடத்தால் வீழ்ந்தோம் இன்னொரு பதிப்பும் அச்சேற்றப்பட்டுள்ளன. இந்நூலை எழுதிக்கொண்டே இருக்கும் போதே மதிப்பிற்குரிய ஆம்பூர்கா மணவாளன் காய மணவாழ்ந்தவர்களும் அருக்குனா அவர்களும் பாவல செம்பியன் தமிழோசி ஆசிரியர் தமிழாலயம் ஆகியோர் என் பெயரில் ஒரு அறக்கட்டளை நிறுவி நான் சொல்லி வந்துள்ள கருத்துக்களை பிறரும் சொல்ல விரும்பினேன். அதற்கு நான் ஒப்பினேன். அவர்களுடைய அருமுயற்சியால் ஏறும் என்று அரங்கேறியுள்ளது. பேச்சு மாநிலத்தில் வாழ்வோம் நான் அருக்கிறார் அவரை 3 முறை தான் நேரில் பார்த்திருக்கிறேன். அவரோடு வெகு நேரம் கலந்துரையாடும் வாய்ப்பு எனக்கு இதுவரை கிட்டவில்லை. பாவலர் செம்பியன் தமிழாலயம் ஆகியோரிடமும் அதே கதையான். இருந்தும் என்னையும் அவர்களையும் கிடைக்கின்ற ஈர்ப்பாற்றல் தான் என்ன, வேறு என்ன? தமிழினத்திற்பாலும் தமிழ் மண்ணிற்பாலும் கொண்டிருக்கும் உண்டார்ந்த இனப்பாசமே எங்களை இணைக்கிறது, பிணைக்கிறது. கிபி 250ஆம் ஆண்டுகளில் களப்பாளர் என்னும் கர்நாடக வடக அநாகிழ்கள் தமிழகத்தின் மேல் பல படையெடுத்தனர். அவர்களுக்கு பிறகு வந்த வேறு பிற வடக படையெடுப்புகள் அடுத்தடுத்து வந்தன. அவற்றால் தமிழகம் நிலைகுலைந்தது. தமிழின் பேரரசுகளும் கொற்றல்களும் கொடிகளும் ஒழித்த நிலையில் வந்தேறி வருக அரசுகள் தமிழினத்தை அதை அதிகப்படுத்தின. அந்த வருக படையெடுப்புகளால் வந்த குழப்பங்கள் தனிந்த பின் ஏதோ ஒரு வகை குமுக அமைதி நிலவத்தான் செய்தது. பின்னர் விஜயநகரத்து கம்பன் படையெடுப்புகள் வந்தன. அவற்றால் தமிழகம் மேன்மேலும் நிலைகுலைந்தது, அமைதி கெட்டது.
மதுரை நகரை மட்டும் பிரித்தான் சுல்தான்களின் ஆட்சி ஒடுக்க உதவுதென்றும் சாக்குப்போ குடலும் வந்த விஜயநகர பல்லவர்கள் பாண்டிய நாட்டை கைப்பற்றினர். முதலில் பாண்டி மலையின் வழிபாட்டுகளுக்கு பிறந்த பிள்ளைகளை முன்னிறுத்தி ஆள முற்பட்டனர். அடுத்து அந்நாட்டை நேரடியாக ஆள தொடங்கினர். அதனால் அந்த நாயகர் ஆட்சியின் போது நிலைமை மேல்மேலும் சீர்கட்டது, தறிக்கட்டது. நாயக்கர்கள் தாங்கள் அமைத்த பாலை பட்டுகளை வைத்து மக்களை சூறையாடினர். இந்நிலையில் தடி எடுத்தவரெல்லாம் தமிழர் காரணமாம். நாயக்கு அவர்களால் அலைக்கழிக்கப்பட்ட தமிழ் மக்கள் ஏதோ ஒரு வகை அமைதி கிட்டாதா என எங்கி தவித்தனர். இந்நிலையில் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, எங்களை அமைதியாக வாழவிட்டால் போதும் என்னும் மனநிலை தமிழர்கள் தொட்டுக் கொண்டனர். இதனால் தமிழர்களிடம் எங்கியிருந்த இளமையும் மெல்ல மங்கி மறைந்தது. மராத்தியரின் ஆட்சி காலத்திலும் கர்நாடக நவாபுகளின் ஆட்சி காலத்திலும் ஆங்கிலேயரின் எளிய ஆட்சி காலத்திலும் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்னும் அதே மனநிலை தான் நீடித்தது. தமிழரிடம் இன ஓர்மையை அற்றுப்போன வரலாற்று சூழல் பிறந்ததின் தலைமுறை மைசூர் மன்னராட்சிக்கு உட்பட்டிருந்த தமிழ் பகுதியான கோலார் தங்களை பிறந்து வளர்ந்து கொண்டான். ஏழாம் வகுப்பு வரை தமிழ் மொழியில் தான் படித்தேன். நல்லவேளை என் பள்ளி ஆசிரியர்கள் தமிழ் மொழியின் பால் பற்ற விதைத்தனர். தமிழ் மொழியின் பால் பற்றுக் கொண்டிருந்தேனே தவிர தமிழ் என்னும் இன ஓர்மை எப்போது என்னிடம் இல்லை. ஆங்கிலேயர் காலத்து இந்தியாவில் முதன் முதலில் தோன்றிய மிகப்பெரிய தொழிலாளர் போராட்டங்கள் அவை. இந்திய பேராய கட்சி கடைவிதித்த இந்திய தேசிய ஒருமையும் தந்தை சுரங்க தொழிலாளர்ச்சங்கத்தின் வாயிலாக இந்திய பொதுமை கட்சி புகட்டிய வர்க்க ஒருமையும் கிறிஸ்துவ சமய பரப்பலாம் அந்த சமய ஒருமையும் அம்பேத்கரின் பட்டிய சாதி கூட்டமைப்பு அதாவது ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் கூட்டிய சாதி ஒருமையும் மட்டுமே நான் வளர்ந்த சூழலில் விளங்கிய ஒருமைகளாகும். தமிழர்கள் 95 வழிகாட்டினராக இருந்த போராட்ட வயலில் நிலவிய அது போன்ற சூழல் தமிழர்களும் தேசிய என ஒருமை தங்கவயல் தமிழிடம் இல்லாமல் சேர்ந்தது. அப்படி இருந்தும் பொங்கல் விழா போன்ற பண்பாட்டு கொண்டாட்டங்கள் நிகழ்ந்தன. அவற்றின் உருளையே தமிழ் மொழி உணர்வு தங்கவயலில் ஓரளவு வளரத்தான் செய்தது. தமிழ்நாட்டிலிருந்து வந்த திராவிட அரசியலாளரும் தமிழை பற்றி மட்டுமே பேசி சென்றனர் என்று தமிழர் ஒரு தனி தேசிய இனம் என்று சொல்லவே இல்லை. மேலும் திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கு பெரிதாக வளரவில்லை. பாவாளர்கள் தனித்த விளக்கமான உலக தமிழ் கழகம் சிறிதளவு வளர்ந்தது. மொழி தூய்மையை பற்றியும் மொழி மீட்சியை பற்றியும் மட்டுமே அது பேசியது. தமிழ் ஒரு தனி தேசிய இனம் என்னும் இனப்பொருமை பற்றி அவ்வளவாக பேசவில்லை. ஒருங்கிணைப்பு பணியில் இருந்தபோது தமிழரசு கழகத்திற்பால் கொண்ட இருப்பால் என்னிடம் இருந்த தமிழ் உணர்வு மேலும் ஊட்டம் பெற்றது. கல்லூரி வாழ்க்கை போதுதான் நான் பத்து கொண்டிருந்த பொதுமக்கள் கட்சி தமிழுக்கும் தமிழின் இனப்பொருமைக்கும் எதிராக இருந்தது. தமிழ் மொழியின்பால் மட்டும் பட்டுக் கொண்டது எனக்கு தமிழ் என்னும் இனப்பொருமை வந்ததே ஒரு தனி கதை. வேலூரில் கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு தங்க வயலில் செங்கோடி தொழிலாளர் நடத்தி வந்த உயர்நிலை பணியில் ஓராண்டு பணிபுரிந்தேன். கர்நாடகத்தின் தலைநகரான பெங்களூருக்கு சென்று இந்திய தலைமை கணக்காளர் அலுவலகத்தில் ஓராண்டு பணிபுரிந்தேன். அதையடுத்து இந்திய தலைமை வங்கியை சேர்ந்த 25 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்காகவும் பணியாற்றினேன். மார்க்சிய பொதுமை கட்சி சார்புடன் வேற்று மாநிலத்தில் உணர்ந்துவதால் எனக்கும் இயல்பாகவே இது தமிழ் மொழி பற்றி வெளிக்காட்ட முடியவில்லை. மார்க்சிய கோட்பாட்டிலும் மெய்யலிலும் எனக்கு இருந்த தெளிவும் ஆழமும் அக்கட்சியில் இருந்த கன்னடர், துருவர், தெலுங்கர், மலையாளிகள் ஆகியோரிட சற்று மேம்பட்டே இருந்தது. ஆயினும் தமிழ் என்பதாலும் பிராமணன் நல்லாதவன் என்பதாலும் திட்டமிட்டு மட்டம் தட்டப்படுவதை நான் பட்டறிய முடிந்தது. மேலும் கன்னட இனவெறியும் ஜாதி வெறியும் அக்கட்சிக்குள் ஓரோச்சின. இந்த சூழலில் தேசிய இனங்களுக்கு தமிழ்நாட்டு உரிமை அதாவது தி ரைட் ஆஃப் நேஷன்ஸ் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்னும் லெபினிய கோட்பாடு என்னை வெகுவாக ஈர்த்தது.
தமிழன் ஒரு தனி தேசிய நம்ம கோர்வையை நோக்கி அதுவே என்னை ஆக்கப்படுத்தியது. இந்த லெனின் கோட்பாட்டை அடாது விடாது ஊன்றி பயிர நான் இந்தியா ஒரு தேசமாகாது, அது ஒரு பலப்பட்டதை அரசியல் தேசமாகாது, இந்துத்துவமே அதன் உயிர் நாடு என்றெல்லாம் சுற்றியிருந்த தமிழ் அல்லாத தோழர்களிடம் படித்து சொல்லி வழிபடுத்தேன், முட்டி முயன்று பார்த்தேன், ஒரு பயனும் இல்லை. கடும் எதிர்ப்புகளுக்கு இடையிலும் இருட்டடிப்புகளுக்கு இடையிலும்
பயன்பாடாது பாராட்டி தீர்வது என்னும் நெஞ்சுரமும் அதோடு சேர்த்து நின்றது. தமிழ் மொழியை மட்டுமே வைத்து தமிழை ஒன்றுபடுத்த எண்ணிய எந்த முயற்சிகள் தோற்றன. திராவிட மயக்கத்தாலும் ஊடுருவலாலும் பயனற்று போயின. மேலும் தமிழ் என்றால் தெலுங்கன் வந்து ஒட்டுக்கொள்கிறான், குடிப்பதிக்கிறான். அதனால் தமிழ் தேசிய தமிழை தேசியம் என்று மாற்றிக்கொள்ள இருந்தது. ஈவேராவிடம் திராவிடம், ஈவேராவின் திராவிடம் தெலுங்கரின் மஞ்சள் சூழ்ச்சி என்பது புரிந்துவிட்டது. பலமேல் என்றும் இடமேல் என்றும் குறித்து வைத்தே ஒரு காலத்தில் வடுகள் நம்மை ஆண்டனர். தமிழர்கள் இன்று விழித்துக் கொண்ட பிறகும் சாதி சண்டைகளை ஊற்றி தொடர்ந்து பிரித்தாளர் பார்க்கின்றனர். இருந்தும் அவர்கள் புடங்கிருந்த திராவிடம் மரண படுக்கையில் கிடக்கிறது. சிறுவர்கள் அதனால் நெருப்பிலிட்ட குழுக்கள் துடிக்கின்றன. புத்தத்தை கட்டியிடும் தலித்தியத்தையும் பிராமணி வழியிருக்கும் சத்திரியத்தையும் ஏவல் விட்டாலும் தப்பி பிழக்கலாம் என இந்துத்துவ திராவிட கூட்டணி பெரும்பாலும் கருதுகிறது. புத்தத்தை கட்டியிடும் தலித்தியம் பிராமண வழியிற்கும் சத்திரியத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ராமநாதால் என்ன, ராமநாதன் என்றால் என்ன என் மகளை மங்கி வடிந்து தமிழ் தேசிய போதை வளர்ந்து வருவதை இந்த நிலை காட்டுகிறது. தமிழ் இனம் மீண்டும் தலையெடுத்துவிடக் கூடாது என்னும் நோக்குடன் வடுகவும் இந்தியமும் இந்துத்துவமும் காய் நடத்துகின்றன. இந்த நிலையில் தமிழருக்கும் தமிழ் மண்ணுக்கும் இரடங்கு செய்தாவது வயிற்றை கழுவிக் கொள்ளலாம் என கருதுபவர்கள் புலவின் தமிழ் தேசியம் என்ற கந்தல் கொடியை ஏந்தி வருகின்றனர். மந்திரிகளுக்கு கூலி படைகளாக அணிவகுத்து நிற்கின்றனர். ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்பதை போல் திராவிடத்தில் ஒரு காலம் தமிழ் தேசியத்தில் ஒரு காலமாக கொண்டு வைத்துக் கொண்டு அவர்கள் ஒப்புக்கு தமிழ் தேசியம் பேசுகின்றனர். திராவிடம் எனும் நச்சு மரத்தினை வேறில்லா ஒற்றுமைகளால் பறந்து கிடக்கின்றனர். தமிழின் ஒருவடம் தலைமையின் ஆட்சி, தமிழின் ஒருவன் தலைமையில் ஆட்சியமைப்போம் என்பது அவர்கள் ஓரும் ஒப்புக்கு, அதாவது பெயரளவுக்கு மட்டும் தமிழ் ஒருவன் தலைமையில் இருப்பானாம். அவன் மடியில் கிடக்கும் தெலுங்கர்கள் பெறும் தத்தம் அரசியல் பொருளில் சொல்வே தங்கு தலையிட்டு தொடரலாம். திராவிட எடுபடிகளின் தெகுடு தத்தம் இது. இத்தெகுடு தத்தம் இன்னும் செல்லாது. இன உரிமை கொண்ட தமிழரும் தமிழர்களும் மட்டுமே தமிழ் நாட்டை உச்சி முதல் அடிவரை கோலச்ச வேண்டும். திராவிடமோ இந்தியமோ இந்துத்துவமோ எந்த வழி வந்தாலும் அதை இனம் கண்டு விரட்டியடிக்கும் அறிவாற்றலை நம் இளைய தலைவரை பெற்றுவிட்டது. வாரன் ஹேஸ்டிங்ஸ் தூண்டுதலால் கொல்கத்தா உச்ச நீதிமன்றத்தின் தலைவர் நடுவராயிருந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் தோற்றுவித்த வங்கத்து ஆசிய கழகம் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் என்ற அந்த அமைப்பு வங்காள பிராமணர்களோடு கூடி குழவி இல்லாததையும் பொருளாதையும் இட்டு கட்டி இந்திய வரலாற்றை எழுதியது. பிராமணரும் பணியாக்களும் அதை தம்மயமாக்கிக் கொண்டனர். இந்தியாவிலும் சிறைக்குள் தலைப்பட்ட தேசிய இனங்களின் வரலாறுகளை ஒரு மூடி மறைக்கின்றனர். குப்புற கவிழ்ந்து கிடக்கும் இந்திய வரலாற்றை புரட்டி போட வேண்டும் என் உள்ள கிழக்கை ஏறணும் என்னும் நூலின் வழியாக வெளிப்படுகிறது. முன்னுரையிலே நூலில் படைத்த நோக்கத்தை சொல்லி இருக்கிறேன். இப்போது அதை ஓரிரு வரையில் சொல்கிறேன். ஏரணத்தை விளக்கியது போக புத்தம் ஈர்ந்தெடுத்ததே பிராமணியம் என்னும் பிராமணியம் என்று இந்த நூல் சொல்கிறது. அலெக்சாண்டர் படையப்பின் வந்த இந்திய கிரேக்க பேரரசின் காலத்திலும் குஷான பேரரசின் காலத்திலும் நிகழ்ந்த இனக்கலப்பை பற்றி நூல் விளக்குகிறது. அரிஸ்டாட்டில், பிளாட்டோ ஆகிய கிரேக்க அறிஞர்கள் கற்பித்த நிலவரி கோட்பாட்டை குரங்கு குடிவாரை பற்றி கொண்டதால் வந்ததே பிராமணியத்தின் மரண கொள்கை என்றும் இந்த நூல் சொல்கிறது. இந்த மேதைகள் இந்திய வரலாற்றை தலைகீழாக பொருட்டி போட வந்தவை. மேற்கண்டவை மெய்யா பொய்யா என்று அமர்சியாராய்ந்து திறனாய வேண்டும் என்பது என் பணிமான வேண்டுகோள். அவற்றை மறுத்துறை கையினாலும் தமிழின் உண்மையான வரலாற்றை மீட்டெடுக்கும் ஒற்றை நோக்குடன் செய்தால் நல்லது. ஏரணம் என்ற நூலையும் பிற மூன்று நூல்களையும் அச்சற்ற அனுபவப்பட்ட குலாபி அறக்கட்டளைக்கும் இந்த நூலை வெளியிட்ட ஆர்வி நண்பர் ஆம்பூர் காயே மனோகர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய தமிழ் தேசிய பாவன செப்பியர் அவர்களுக்கும் நூலை பற்றிய மறுப்புரை வழங்கிய முதல்வர் விஜயகாந்தன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தொகுத்தளித்த கருத்தாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நூலை வெளிக்கொள்ள ஒரு இலக்கம்
குருவா கொடையடித்த அமெரிக்க வாழ் தமிழ்ப நகராசன் பழனிப்பன் அவர்களுக்கும் இந்த நன்கொடையாளர்களுக்கும் நன்றி கூற கடன்பட்டுள்ளேன். இந்நூல் வெளிவர பல்லாற்றாலும் துணைந்த எல்லா தமிழர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். வரலூரத்தில் வீச்சின் மூன்றாம் பதிவுக்கும் முன்மூன்று முத்துக்குடியின் இரண்டாம் பதிவுக்கும் திராவிடா விழுந்த உங்களின் முதல் பதிவுக்கும் அழகிய அட்டை படம் வடிவமைத்து தந்த அல்போன்ஸ் புரோவாவுக்கும் புரோவாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் பங்கெடுத்த சிறப்பித்த தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும்